வெல்கம் டு தி விசில். ரயில் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். போயிட்டே இருக்கிறாரு. அது எல்லாமே பயங்கரமா என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பெர்ஃபார்மன்ஸ்.
தான். பொதுவாக இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படம் புதுமுகங்களை வச்சு தான் அதிகமாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிறப்போ பர்ஃபார்மன்ஸ் நிறைய அமைச்சூராக இருக்கிற நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று ரெண்டு பேரை தவிர்த்து நிறைய பேர் ரொம்ப சுமாராக தான் நடிச்சிருந்திருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லீட் ரோல் பண்ணியிருக்கக்கூடிய குங்குமராஜ் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு முகத்தையும் சரி அவரோட பர்ஃபார்மன்ஸையும் சரி ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு வேலையும் உருப்படியாக செய்யாமல் கையால் ஆகாதத்தனத்தோட சுற்றிட்டு இருக்க ஒருத்தன், ஆனால் சுற்றி இருக்க எல்லாரு மேலேயும் வெறுப்போடு இருப்பான், யாரும் என்னை ஒழுங்காக பார்த்துக்கிறதில்ல, யாரும் எனக்கு எதுவும் செய்யறதில்ல அப்படிங்கிற மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் யாரும் என்ன சிரிச்சு கூட பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் யார்கிட்டையுமே சிரிச்சு பேசுறது கிடையாது. அப்படியான ஒரு கேரக்டரை ரொம்பவே சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு குங்குமராஜ். அடுத்ததாக சுனில் கேரக்டர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நார்த் இந்தியன் ஆக்டர், அவருமே ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. அவரோட பேர் பர்வேஸ் மெஹ்ரு. ரொம்ப ரொம்ப அழகான நடிப்பு. எனக்கு தெரிஞ்சு இவரோட பர்ஃபார்மன்ஸ் இவரோட கேரக்டர்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நார்த் இந்தியன்ஸ் மேலே நமக்கு இருக்கக்கூடிய பார்வையே மாறும்னே சொல்லலாம். அடுத்ததாக ஹீரோ ஒய்ஃபாக வரக்கூடிய வைரமாலா. இந்த மொத்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னால் இவங்களோட தான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி தான் படம் நடிச்சிருக்காங்களான்னு கூட தெரியல, அவ்வளோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. புருஷன் எப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதா இருக்கட்டும், அவர்கிட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும், எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போய் நிற்கிறதா இருக்கட்டும், பக்கத்து வீட்டு நார்த் இந்தியன் தம்பி நம்ம கிட்ட பாசமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு அக்காவா ரொம்ப பாசமாக அன்பா பழகிறதா இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இவங்க பேசுறது அவனுக்கு புரியுதா புரியலான்னு கூட தெரியாமல் தம்பி சுனிலே டே சுனிலுன்னு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிட்டே இருக்குது, அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குறது, அவனை பாட்டு பாட சொல்லி கேட்கறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்க காட்சிகள் எல்லாமே. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரமேஷ் வைத்தியா அவரோட கேரக்டரும் சரி அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்தது அந்த பாட்டி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க கேரக்டர் ரொம்ப அழகான கேரக்டர், ஏன்னா அவங்களுக்கு காது கேட்காது, ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்னு கூட தெரியாது, ஆனால் ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பதில் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, ஏதாவது கேட்குறேன் என்ன சொல்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சி நடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்தது டெக்னிக்கலாக பார்த்தோம்னா தேனி ஈஸ்வர் அவர்களோட சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், நாகூராம் ராமச்சந்திரனோட எடிட்டிங்காக இருக்கட்டும், இந்த படத்தோட டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்குது. இந்த ப்ரெசன்டேஷனே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்துக்கு வந்து லைவ் ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க. டப்பிங் எல்லாம் பண்ணல, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஆன் ஸ்பாட்ல வந்து லைவ் ரெக்கார்டிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இந்த படத்தோட உண்மைத்தன்மையை வந்து அதிகமாகவும் உதவி இருக்குன்னு சொல்லணும். குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப சின்ன சின்ன குறைகள் தான். இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்கும் போது இது எதை நோக்கி போகுது, எது முக்கியமான கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் அது கிளியர் ஆயிருச்சு. அடுத்ததான் மியூசிக் பத்தி பார்க்கும்போது கொஞ்சம் அழகான காட்சிகள் ஹியூமரஸான காட்சிகளுக்குலாம் மியூசிக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, ஆனா கொஞ்சம் சீரியஸான காட்சிகள் எமோஷனலான காட்சிகள்லாம் மியூசிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பா ஒரு சில சீரியஸான காட்சிகள் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியான காட்சிகள் வந்து ஒரு அரபிக் சவுண்ட்ல வந்து ஒரு மியூசிக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு வருது அப்படின்னே தெரியல, பெரிய அளவு அது ஆப்டாவே இல்லை. பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான், அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரெசிவா இல்லை. சாங்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, பட் இந்த படத்துல ஒரு டெத் சீன் ஒன்று வருது, அந்த இடத்துல ஒரு ஒப்பாரி சீன் வரும்போது ஒரு பாட்டி வந்து ஒப்பாரி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டி பண்ண அந்த ஒப்பாரி பாட்டையே அந்த சீனுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே ஆப்டா இருந்திருக்கும், பட் அந்த இடத்துல அதை கட் பண்ணிட்டு இவங்க ஒரு எமோஷனல் சாங் ஒன்று போடுறாங்க, அது பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகல. அடுத்ததா ஒரு காட்சியில வந்து துபாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எல்லாரும் சேர்ந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த துபாய் ஃப்ரெண்ட் சொல்லுவார், இந்த மாதிரி நீங்க அவனை பொழைக்க வந்தவன் சொல்றீங்களா, நானும் துபாய்க்கு பொழைக்க போனேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு விஷயம் சொல்லுவாரு. பொழைக்க வந்து இலக்கார பேசி தெரியாதாங்கடா, இது பூமிக்கு நாம எல்லா பேர்ல பொழைக்க வந்தவங்க. அதுதான் இந்த படத்தோட கோர் கான்செப்ட்னே சொல்லலாம், நம்ம எல்லாருமே பூமிக்கு பொழைக்க வந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அந்த விஷயத்துல வந்து நம்ம 100% உடன்படுறோம். அதுதான் இந்த படத்தோட கதை கரு எல்லாமே, நமக்கும் அதுல உடன்பாடு இருக்குது தான். அந்த காட்சியோட சீக்வன்ஸும் சரி ஸ்டேஜிங்கும் சரி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கலாம், ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகளை தவிர்த்துட்டு ரயில் படம் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான படமா தான் இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி இந்த படத்தோட கண்டென்ட்டுக்காகவும் இந்த படம் பேச முன் வந்திருக்கிற விஷயத்துக்காகவும் இந்த படத்தை நம்ம கொண்டாடி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு ஒரு மாநிலத்திலுமே அண்டை மாநிலங்கள் மேல ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ற ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது. பிரித்தாலும் சூழ்ச்சி அப்படிங்கிற பேர்ல வந்து யார் என்னன்னே தெரியாதவங்க மேல தேவையில்லாத விருப்பம் உருவாகிட்டு இருக்குது. அப்படியான காலகட்டத்தில் இந்த மாதிரி எல்லார் மேலுமே அன்பை போதிக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து நம்ம நிச்சயமா வரவேற்றே ஆகணும். இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கக்கூடிய எழுத்தாளரும் இயக்குநருமான பாஸ்கர் சக்தி அவர்களுக்கு விசில் சர்மான் மூலம் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். பாஸ்கர் சக்தி அவர்கள் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, டிவி சீரியல் பிலிம்ஸ்க்கு சொல்லிட்டு நிறைய ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. முதல் முறையாக ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அதுவும் ரயில் மாதிரி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்திருக்காரு. அவருக்கு விசில் சர்மானோட வாழ்த்துக்கள். அடுத்ததான் இந்த படத்தோட தயாரிப்பாளர் வேடியப்பன் அவர்கள் டிஸ்கவரி புக் பேலஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு பதிப்பகம் வச்சு நிறைய புத்தகங்களை வெளியிட்டு இருக்காரு. இந்த ரயில் படத்தின் மூலமா தயாரிப்பாளராக அறிமுகமாயிருக்கிறாரு. இந்த மாதிரி இலக்கிய உலகத்தில் இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ரயில் மாதிரி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்திருக்காங்க. ரயில் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள், இந்த படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே விசில் சார்பா நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நீங்களும் ரயில் படம் பாருங்க, படம் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.